தோல் வந்து பொதுவாக மாம்பழத்தில் வந்து தடிமையாக இருக்கும். சரிங்க. டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். இதில் தோலையும் சேர்த்து சாப்பிடலாம். சரிங்க. இப்போ நான் அந்த பழத்தை கொடுத்தேன், நீங்கள் அங்கே கொடுத்துட்டீங்க, சாப்பிடல. நான் சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்துச்சு. அந்த தோலோடு சாப்பிட்றதே ஒரு இனிமை. மற்ற எல்லா பழத்துலையும் நம்ம தோலோடு சாப்பிட முடியாது. அதுதான் வந்து இந்த மாம்பழத்தோட. ஒரு 10 ஐட்டம் செய்யலாம் நீங்கள். இதில் 10 ஐட்டம் வந்து என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, சரி, நீங்கள் வந்து பூ பூக்கும்போது சரிங்க பிஞ்சு வந்து உதிரும் கீழே. சரிங்க சரிங்க. அதுதான் வடுமாங்கங்கிறது. சரி. அதாவது அந்த மாம்பிஞ்சு முழுசாக இருக்கும். அதை வந்து உப்பில் ஊற வச்சு அதை நாள் படுத்து பதப்படுத்தி அதை திரும்ப வந்து அந்த உப்பு எல்லாம் நீர் எல்லாம் அந்த மாம்பிஞ்சில் ஏறி அதன் பிறகு அதை வந்து எண்ணெயில் தாளிப்பாங்க. தாளித்து வச்சுக்கிட்டோம்னா அதை வந்து 6 மாதம் வரைக்கும் தயிர் சாதத்தில் பயன்படுத்துறதுக்கு அது இதாக இருக்கும். அது வந்து வடுமாங்கன்னு சொல்கிறது. அது அது வந்து ஒரு ரகம். சரிங்க. அடுத்து வந்து மரத்தில் இருக்கும்போதே நம்ம பறித்து வந்தோம்னா அதை வந்து மீன் குழம்போ இல்லை மற்ற குழம்புல போகிறதுக்கு பயன்படுத்துறது. அப்படி பயன்படுத்தும் போது மற்ற மாங்காய்க்கும் இந்த மாங்காய்க்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, இது வந்து எவ்வளோ நேரம் கொதிக்க வச்சாலும் கரையாது. அதுதானே, அது அப்படியே இருக்கும். நீங்கள் மற்ற மாங்காயை போட்டிங்கன்னா அது வந்து கரைஞ்சிரும். இப்போ குறிப்பாக வந்து நம்ம சாம்பாரில் போடுறோம் அப்படின்னா கரையாமல் இருந்தால் தான் அதை வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த புளிப்பு வந்து குழம்புல அதிகம் ஏறாது, அதாவது அளவோடு ஏறி இருக்கும். இல்லைனா அது ஒரு மாதிரி டெண்டன்சி மாறிடும். இது வந்து ரெண்டாவது. சரிங்க. அடுத்து வந்து வத்தலாம் பயன்படுத்தலாம். சரிங்க. வத்தலாம் பயன்படுத்தும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு காயை வந்து கிட்டத்தட்ட 20 கீத்தா கீணி. சரிங்க. அதை வந்து பயன்படுத்தலாம். இதே வந்து இப்போ இது ஒரு முள் பழம். இதை என்ன பண்ணுவாங்க, இந்த கண்ணன்னு சொல்லுவோம் நம்ம இந்த பகுதியை, அந்த ரெண்டு கண்ணன் பகுதியை ரெண்டு பக்கம் கீணிட்டு அந்த முழு பழத்தை உப்பில் ஊற வைப்பாங்க அப்படியே. சரி. அது வந்து கிட்டத்தட்ட 1:1 அளவுக்கு உப்பு அதிகமாக இருக்கும். ஒரு பானையில் வந்து இதை ஃபுல்லாக அடுக்குவாங்க. சரி. அடிக்கிட்டு உப்பை வந்து ஃபுல்லாக கொட்டுவாங்க. கொட்டி வெயிலில் டெய்லி எடுத்து வெளியே வைப்பாங்க. திரும்ப பானையில் எடுத்து வைப்பாங்க. அது பழமானதுக்கப்புறமா காயாக இருக்கும்போது? காயாக இருக்கும்போது. காயாக இருக்கும்போது காய்க்கு தான் அது. சரி. அதை வந்து டெய்லி கிட்டத்தட்ட வந்து ஒரு அந்த உப்பு எல்லாம் இழுக்கிற வரைக்கும் செய்வாங்க. சரிங்க. செஞ்ச பிறகு என்ன ஆகும்னா அது வந்து கெடாது. அது வந்து 1 வருஷம் வரைக்கும் இருக்கும். சரிங்க. அதே மாதிரி வத்தை வந்து வெயிலில் காய வைக்கிறது, அதுவும் வந்து 1 வருஷம் வரைக்கும், 6 மாதம் வரைக்கும். 6 மாதத்துக்கு பிறகு வந்து வத்தலில் வந்து பூச்சி வரும், இந்த வண்டு வந்துடும். சரி. அது வண்டு வராமல் இருக்கிறது என்ன பண்ணுவாங்க, அந்த 3 மாதம் பொறுத்த திரும்ப வந்து ஒரு பாயில் பண்ணுவாங்க. சரிங்க. நம்ம இட்லி வந்து எப்படி ஆவியில் வேக வைக்கிற மாதிரி ஃபுல்லாக பாயில் பண்ணி வெயிலில் காய வச்சாங்கன்னா அந்த வண்டு வர்றது கொஞ்சம் குறையும். இது வந்து ஒரு டைப்பு. அடுத்து வந்து பழம். பழத்திலே வந்து வத்தை போடுறதும் உண்டு. சரி. அது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அது எப்படின்னா முழு பழமாக இருக்காது, அது வந்து அந்த ஒரு செங்காய ரகத்தில் வந்து தனியாக எடுத்து அதை வந்து கீத்து கீத்தா போட்டு பண்ணலாம். அப்புறம் பழத்துக்கு பிறகு வந்து நீங்கள் ஜாம் பண்ணலாம். அதன் பிறகு வந்து அந்த இது ஜெல்லி பண்ணுறாங்களே, அது ஜெல்லி வேறு ஜாம் வேறு. ஜாம் வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி, 1-3 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். இது வந்து ஜெல்லி வந்து 1 வருஷம் கூட இருக்கும், ஒன்றும் ஆகாது. ஆக இத்தனை பயன் வந்து உங்களுக்கு. இது வருஷத்தில் எத்தனை தடவை காய்க்கும்? 2 முறை காய்க்கும். 2 தடவை காய்க்கு, 2 மணி நேரம் ஃபுல்லாகவே காய்க்கும். காய்க்கும். ஆனால் வந்து கார்காயில் என்ன வித்தியாசம் வரும்னா, கார்காய் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும். ஏன்னா அது மழை பனி அதெல்லாம் சேர்ந்து அந்த தோல் வந்து சீக்கிரம் கருப்பாயிடும். அது தான் பூச்சி அடிக்கிறதா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ இதில் இருக்கிற மாதிரி அந்த க்ரீனிஷ் வந்து ஷைனிங் இருக்காது. ஆனால் காய் இதே சைஸ் வரும். ஆனால் பழம் வந்து நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. காயே நல்லா ரேட்டுக்கு போகுது இல்லையா? காய் வந்து இதை விட 3 டைம்ஸ் எங்களுக்கு உண்மையிலே பார்க்க போனால் அந்த டைமில் காய்ச்சதுனால தான் நல்லது. இல்லை அதனால தான் அந்த மூவாண்டன்ற தேயிலை நான் வந்து எடுத்து போட்டேன். அதாவது கமர்ஷியலாக வந்து பழம் வைக்கிறத விட காய் தான் நல்ல ரேட்டுக்கு போகுது. ஆமாம். இடையில காய் பிடிக்கணும். ஆமாம் இல்லைங்களா? ஆமாம். கார்காய் பிடிச்சதுன்னா ரேட்டு நல்ல ரேட்டு. கார்காய் நல்லா போது. கார்காய் பிடிக்கும்போது ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, சரிங்க, பிஞ்சு வந்து பொதுவாக கொட்டுள்ள ஆரம்பிக்கும். சரிங்க. அந்த டைமில் வந்து நம்ம வந்து மோர் கரைசலோ இல்லை சில இதை வச்சு மீன் கரிசல் அந்த மாதிரி பண்ணணும்னா அது வந்து பிஞ்சு தொங்கும். இதில் வந்து இது நல்ல வெரைட்டி, அதுக்காக இதை எடுத்துருக்குறோம். பார்த்துக்குங்க, மதிப்பு கூட்டும் போது பல ரகங்கள் இதில் செய்ய முடியும். நன்றி, வணக்கம். நீங்கள் எல்லாம் பழத்தை கசி காய போட்டால் தான் விதையை காய வச்சு எடுக்கணும் இல்லைங்க. அப்படியே போட்டால் புழுவேறி வண்டேறி முளைக்காமல் போயிருமில்லைங்க.
வேட்டி முடி கொடுங்க மாட்டுக்குன்னு திங்குது. மாம்பழத்துக்கு வந்து மல்லிகா, அல்போன்ஸா, பஞ்சவர்ணம், பாலாமணி அப்படின்னு லேடிஸ் பேரையே வச்சுருக்கிறாங்க. அதனால் இந்த மாங்காய்க்கு பேர் வந்து நாங்கள் வைக்கிறது ராமமூர்த்தின்னு வச்சுருக்கிறோம். வந்து கேட்குறவங்க அப்படி கேளுங்க, ராமமூர்த்தி என்னோட நினைவாக இந்த பேர்.